காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். சார், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, காங்கிரஸ் கட்சியில தவறு நடக்காது, இனிமேல் நடக்காது. இதுக்கு மேல நடந்ததை பத்தி முடிச்சிருங்க, இனிமேல் நிச்சயமா நடக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி இளைஞர்களையும் மூத்தவர்களையும் அரவணைத்து காங்கிரஸ் கட்சியை ஒரு பலமான கட்சியாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வருகிற 2024 நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்திய அளவில் உருவாக்கும். அதற்கான பணிகளை எங்களுடைய கட்சியில் அனைத்து மாநிலங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. மாற்ற மக்களுடைய ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகளுடைய கொடுமை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில்லை, பொருளாதார வீழ்ச்சி, விலைவேற்றம், இப்படி பலவிதமான கஷ்டங்களில் மக்கள் வந்துட்டு கொந்தளிச்சு போயிருக்காங்க. யாருமே சந்தோஷமா இல்லை, எங்கேயுமே ஒரு மகிழ்ச்சி இல்லை. அது வந்து குறிப்பாக சொல்ல போனால் இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணாக போகிறது. ஆனால் தமிழகத்தில் வந்து நம்ம பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் 10 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு எழுச்சி பெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தமிழகம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரும், அதில் நல்ல நம்பிக்கை இருக்குது. தமிழகம் ஒரு தலைசிறந்த மாநிலமாக மாறும் என்பது எந்த விதமான மாற்றுக்கத்து இல்லை. ஆனால் இடைப்பட்ட 10 ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தமிழகம் சந்தித்தது. நான் ஒரு இராணுவ வீரனாக இருக்கிறேன், அனைத்து மாநிலங்களுக்கும் நான் பயணம் செய்திருக்கிறேன். இந்தியாவிலே தலைசிறந்த மாநிலம் என்று தமிழக மாநிலமாக தான் இருந்தது. அது பெருந்தலைவர் காமராஜர் போட்ட விதை இன்னைக்கு விருட்சமாகி இருக்குது. நிச்சயமாக அவர் போட்ட அந்த இதை நம்முடைய தற்போதைய முதல்வர் நடைபடுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக வந்து அவரெல்லாம் பெருந்தலைவர் விட்டு சென்ற பணிகளை முதல்வர் செய்கிறாரு. எது இப்போ வந்து இந்த கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் மாதந்தோறும் 1000 ரூபாய் பணம் என்றது மிகப்பெரிய, கிராமத்தில் 1000 ரூபாய் பிக் மணி ஃபார் த வில்லேஜ் பீப்புள். எங்கள் நாங்குநேரி தவிர திருநெல்வேலியில் இருக்க பிள்ளைங்கள்லாம் 12வது படிச்சவொன்னே பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் டி நகர் கிளம்பி போயிடுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, துணி கடைங்கள் அங்கே கிடங்கினேன். இனிமேல் இந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே தான் இருப்பாங்க, நம்ம ஊரில் கல்லூரி முடிச்சு தான் போவாங்க. அது மட்டுமா, எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு மதிய உணவை கொண்டு வந்தார். நம்ம முதல்வர் வந்து இந்த காலை உணவை கொண்டு வந்து சிறப்பானுங்க, நாம் ரொம்ப பாராட்டுறோம், வணங்குறேங்க. அந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வருது. காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தமிழக அரசின் நடவடிக்கைகளை எல்லாம் அவர் கூறி வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.